தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இது உங்கள் நியூட்ரன் மீடியா யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக ஒரு நண்பர்களாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய அப்டேட் வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் E350K இந்த ஹோம் தேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிடி ப்ளஸ் ஹோம் தேட்டர். இந்த ஹோம் தேட்டர் மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. இந்த ஹோம் தேட்டரை வந்து நம்ம எப்படி ரீஸ்டார்ட் பண்ணலான்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு சவுண்டில் ஏதாவது எரர் இருக்குது, இல்லை ஆடியோ இன்புட்டில் ஏதாவது எரர் இருக்குது, ஆனால் ஐசி எல்லாமே கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு வந்து ப்ராசஸ் மட்டும் சரியாக வரலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டு டிவிடியில் பார்த்தீங்கன்னா எஃப்னு ஃபங்க்ஷன் பட்டன் இருக்கும். இதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 மினிட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரோக்ராம் வந்து ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதை பண்ணும்போது உங்களுக்கு ஆப்போசிட் ஆடியோ அவுட்புட்டில் நீங்கள் கொடுத்துட்டு இதை பண்ணணும். ஏன்னா இது ரீஸ்டார்ட் கரெக்டாக ஆகுதா இல்லையான்றது நீங்கள் அப்போ தான் பார்க்கணும். நீங்கள் இதை ரீஸ்டார்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது ப்ராசஸ் முடிஞ்சு ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகிட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் லாங்குவேஜை வந்து அதை ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் எல்லாமே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இதில் எல்லா செட்டிங்ஸுமே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக மாறிட்டுருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் எது இதெல்லாம் இருக்குன்ற நினைக்கிறீங்களோ அதெல்லாமே அந்த கரெக்ஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு டிஃபால்ட் செட்டிங் வந்துடும். அதனால் உங்களுக்கு ஆடியோ சோர்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை வீடியோ சைஸஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை அவுட்புட் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எது இருந்தாலுமே இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீசால்வ் பண்ணிக்கும். இதுக்காக நீங்கள் தனியாக சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இது இந்த மாடலுக்கானது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.